வணக்கம். இன்று ஆகஸ்ட் 17, 2019. தமிழனின் ஒரு பிரம்மாண்ட படைப்பு. கரூரில் புதியதோர் உதயமாய் ஆன்லைன் ஃபுட் டெலிவரி ஆட்ராம்ஸ் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஷாப்பிங் அண்ட் சர்வீசஸ் வழங்கும் மிஸ்டர் சி நியூஸ் அண்ட் கரூர் மாவட்ட செய்திகளுடன் பவித்ரா. கரூரில் நடத்தையில் சந்தேகப்பட்டு பெண்ணை அடித்துக் கொன்றுவிட்டு மாயமானதாக நாடகமாகிய கணவரை போலீசார் கைது செய்துள்ளனர். விற்பனையாளர்கள் படுகொலையை கண்டித்து கரூரில் டாஸ்மாக் ஊழியர்கள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். மாவட்ட அனைத்து டாஸ்மாக் ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் கரூர் தாலுகா அலுவலகம் முன்பு நேற்று இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதற்கு மாவட்ட தலைவர் இளங்கோவன் தலைமை தாங்கினார். மாவட்ட செயலாளர் ராஜதுரை மற்றும் ராஜேஷ், கண்ணன், ராஜா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிஏடியு மாவட்ட செயலாளர் முருகேசன் மற்றும் டாஸ்மாக் ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர். சிறந்த வீரர் வீராங்கனைகளை கண்டறிதல் திட்டத்தின் கீழ் கால்பந்து தேர்வு போட்டிகள் வரும் 21ஆம் தேதி கரூர் மாவட்ட விளையாட்டரங்கில் நடைபெறவுள்ளன. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் கரூர் மாவட்ட பிரிவின் சார்பில் வரும் 21ஆம் தேதி பிற்பகல் 2 மணி அளவில் நடைபெறவுள்ள போட்டிகளில் 14 வயதிற்குட்பட்ட 10 மாணவர்கள், 10 மாணவிகள் தேர்வு செய்யப்பட்டு மாதத்திற்கு 25 நாட்கள் மாலை நேரங்களில் பயிற்சி, சத்தான உணவு வகைகள், சீருடை, பயணப்படி மற்றும் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கப்பட உள்ளன. தேசிய அளவில் பதக்கம் வென்ற பள்ளி மாணவ மாணவிகளுக்கு ரூபாய் 53,000 ஊக்க உதவித்தொகை வியாழக்கிழமை வழங்கப்பட்டது. கரூர் மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் வியாழக்கிழமை நடந்த சுதந்திர தின விழாவில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் சார்பில் தேசிய அளவில் பதக்கம் வென்ற மாணவ மாணவிகளுக்கு விளையாட்டு ஊக்க உதவித்தொகையாக ரூபாய் 53,000 மாவட்ட ஆட்சியர் அன்பழகன் வழங்கினார். காவிரி ஆற்றில் திறக்கப்பட்ட தண்ணீர் சம்பா சாகுபடியை முழுமையாக நிறைவேற்றும் என்றார் காவிரி டெல்டா பாசன விவசாயிகள் சங்க செயலர் தலைவர் மகாதானபுரம் ராஜாராம். மேட்டூர் அணையில் போதிய தண்ணீர் இல்லாததால் குறுவை சாகுபடிக்காக ஜூன் 12ஆம் தேதி தண்ணீர் திறக்கப்படவில்லை. இதனால் பாசன வாய்க்கால்கள் முதல் விவசாய நிலங்கள் வறண்டன. மேலும் தென்மேற்கு பருவமழையும் கை கொடுக்கவில்லை. இதனால் கர்நாடகத்தில் எப்பொழுது மழை பெய்யும், மேட்டூர் அணைக்கு எப்பொழுது தண்ணீர் வரும் என்ற எதிர்பார்ப்புடன் இருந்தோம். அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் வகையில் வடகிழக்கு பருவமழை நன்றாக கை கொடுத்து காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பலத்த மழை பெய்கிறது. இதனால் கர்நாடகத்தில் உள்ள அணைகள் அனைத்தும் நிரம்பி நமக்கு தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. இதனிடையே மேட்டூர் அணையின் நீர்மட்டம் கடந்த 2 நாட்களுக்கு முன் 100 அடியை தொட்ட நிலையில் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தண்ணீரை திறந்துவிட்டுள்ளார். வினாடிக்கு 10,000 கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளதால் இந்த நீர் வியாழக்கிழமை காலை கரூர் மாவட்டம் மாயனூர் கதவணைக்கு 2,000 கன அடியாக வந்துள்ளது. பின்னர் படிப்படியாக தண்ணீர் வரத்து அதிகமாகி வெள்ளிக்கிழமை காலை 10,000 கன அடி நீராக சென்று கொண்டிருக்கிறது. தற்போது திறக்கப்பட்டிருக்கும் தண்ணீர் ஆகஸ்ட் 15ற்கு பின்னர் விதைக்கும் சம்பா நெல் சாகுபடிக்கு உகந்ததாக இருக்கும் எனவும் தெரிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய கரூர் மாவட்ட செய்திகள் நிறைவடைந்தன. மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள www.mrchnews.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். அத்துடன் எங்களது பேஸ்புக் பக்கமான மிஸ்டர் சி நியூஸ் பக்கத்துடன் எப்பொழுதும் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.